ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன், இந்துஸ்தான் டிராக்டருக்கு வந்து ஒயரிங் போட போகிறேன்னு. இப்போ நம்ம டிராக்டர் நிற்கிது. இப்போ இந்த டிராக்டருக்கு நம்ம கம்ப்ளீட் ஹெட்லைட் ஒயரிங் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். டிராக்டர் பார்த்துருப்பீங்க, ஒரு லைட்டு கூட வந்துருக்காது. ஒரு லைட் இருந்திருக்கும், அதுவும் லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு லைட்டு, அதுவும் எரியுதா என்னன்னு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் எல்லாம் மக்கி போய் ஒயரிங்கே ரொம்ப கண்டமாக இருக்குது. இப்போ நம்ம இந்த டிராக்டருக்கு தான் கம்ப்ளீட் ஒயரிங் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். டேஷ்போர்ட்லாம் பாருங்கள். இப்போ நம்ம மேலே ஏறி டேஷ்போர்டு பார்த்தோன்னா சுவிட்சஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறோம். சுவிட்சஸ் மூணு சுவிட்ச் இருக்குது. மூணு சுவிட்ச் பார்த்திங்கன்னா மூணு லைட்டு வரும். ஒன்று வந்து மெயின் ஹெட்லைட்டு, ரெண்டு வந்து ரெண்டு சின்ன லைட் வர மாதிரி. சுவிட்சு பாருங்கள், சுவிட்சும் நல்லா இல்லை. சுவிட்சு பார்த்திங்கன்னா உடச்சிருக்கு உள்ள. இந்த ரெண்டு சுவிட்சும் நல்லாயிருக்கு. சென்டர் சுவிட்சு, மெயின் ஹெட்லைட் சுவிட்ச் வந்து வீணாக போயிருக்கு. இப்போ நம்ம ஹெட்லைட் வந்து கம்ப்ளீட்டாக போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்ளீட் ஒயரிங் போட போகிறோம். அதுவும் சிம்பிளாக நீட்டாக போட போகிறோம். இது வந்து ஹை பீம் லோ பீம் சுவிட்ச். இது ஆல்ரெடி வண்டியில் வந்து சில ஒயரிங் இருக்குது, ஏற்கனவே நம்ம போட்டது தான். பின்னாடிலாம் ஒயர் ஏற்றி விட்ருக்கேன், பின்னாடி லைட்டுக்கெலாம். இப்போ லைட்டு வாங்கிட்டால் நம்ம பின்னாடிலாம் லைட்டு போட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வண்டிக்கு தான் மெயின் ஹெட்லைட் தான் போடணும். அதுக்கோசம் தான் இப்போ இந்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக இப்போ டிராக்டருக்கு ஹெட்லைட் எப்படி போடலான்ற ஒரு ஐடியா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒயரிங் போகிறதுக்கு வந்து என்னென்ன பொருளாக நான் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5-pin connector, 4-pin connector. இந்த கனெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஓல்டு மார்க்கெட்டில் கிடைக்கும், அதை தேடி வாங்கிக்கிங்க. 10 ரூபா 5 ரூபா தான் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 4mm ஒயருக்கான ஸ்லீவ் வாங்கியிருக்கேன், ஒரு 3 மீட்ரு. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன லைட் ஒன்று வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மெயின் ஹெட்லைட்டு. இப்போலாம் இந்துஸ்தான் லைட்டு வந்து கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ், ஒரிஜினல் லைட்டு. அதனால் நம்ம இப்போ வந்து மகேந்திரா லைட்டு தான் போட போகிறோம். அதுக்குண்டான பல்ப்பு பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கோம். இது வந்து 100 வாட்ஸ் பல்ப்பு. இது டிராக்டருக்குலாம் 100 வாட்ஸ் தான் போடுவாங்க. இது எல்லாமே ஒரிஜினல் தான். பல்ப்பு வந்து 900 ரூபா சம்திங் வருது, ரெண்டு பல்ப்பு லெஃப்ட் ரைட்டு. அது போக கொஞ்சம் டேப்பு, இன்சுலேஷன் டேப் தேவைப்படும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபாக் லைட்டு வந்து நெக்ஸ்ட்டு தேவைப்படும், எல்லோ லைட்டு. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஹெட்லைட் சுவிட்சு ஒன்று வீணாக போச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது ஒரு சுவிட்சு ஒன்று எடுத்துக்கிறோம், பழைய சுவிட்சு, ஆன் ஆஃப் சுவிட்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஹெட்லைட்டுக்கெலாம் நம்ம இப்போ பல்ப்பு போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டிலே ஏதோ உண்டான பல்ப்லாம் போட்டு பக்காவாக ஃபிட் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஹோல்டர்லேயே தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஹை பீம் லோ பீம் அண்டு எர்த்து. அது உண்டான கலர் கோடு வந்து பார்த்துக்குங்க, அப்போ தான் ஹை பீம் லோ பீம் கரெக்டாக கொடுக்க முடியும். நம்ம ஹெட்லைட்டுக்கு பல்ப்பு போட்டு பக்காவாக ஃபிட் பண்ணியாச்சு. இது அப்படியே தூக்கி வண்டியில் மாட்ட வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட்டு, ரெண்டு மஞ்சள் லைட்டு. இது வந்து நம்ம மெயின் ஹெட்லைட்டுக்கு வந்து மேலே ஃபிட் பண்ணுறதுக்கோசம் ரெண்டு லைட் எடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா மெயின் ஹெட்லைட் ஃபிட் பண்ணியாச்சு. ஒயரிங் அதுக்கு உண்டான ஒயரிங் இருக்குது, 3 ஒயரு. ஒன்று வந்து ஹை பீம் லோ பீம், இன்னொன்று வந்து எர்த்து. கீழே இப்போ ரெண்டு அந்த மீடியம் எல்லோ லைட் வந்து ஃபிட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா தெரியும். இது பார்த்திங்கன்னா இதான் அந்த ஃபாக் லைட்டு, பியூர் எல்லோ. இது இதை வந்து நம்ம இப்போ மெயின் ஹெட்லைட்டுக்கு வந்து பக்கத்தில் ஒரு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம ஃபிட் பண்ணி ஆகணும். இதை நம்ம ஃபிட் பண்ணும்போது எர்த்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரிங் வாஷர் போட்டு ஃபிட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக இதை போட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் எர்த்து வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும். எல்லோரும் ஒயரை சீவிட்டு வந்து அதில் அப்படியே ஃபிட் பண்ணுவாங்க, அது 4 அடவில் வந்து பிச்சிக்கும். அது மட்டும் இல்லாமல் எர்த்து அது சரியாக போகுமான்னு தெரியாது. இந்த மாதிரி நம்ம ரிங் வாஷர் போடும்போது நம்மளுக்கு கம்ப்ளீட்டான எர்த்து கிடைக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பர்ஃபெக்டாக நம்ம ஃபிட் பண்ணிடுறோம், கம்ப்ளீட்டான எர்த்து கிடைக்கும். அதனால் லைட் உங்களுக்கு பவராக இருக்கும், லைஃப் லாங்கும் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் டேஷ்போர்டு வந்து சுவிட்சு மாற்றணும். அதுக்கு நம்ம டேஷ்போர்டு ஆக்கணும். 10mm போல்ட் வந்து ஒரு 3 போல்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஒவ்வொரு நம்ம இப்போ சுவிட்சையும் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கைட்டிட்டு பார்த்தோன்னா பழைய சுவிட்சோடைய செட்டிங் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த பழைய சுவிட்சோடைய செட்டிங் அவுத்துட்டு இப்போ நம்ம புதுசாக வாங்கியிருக்க சுவிட்சை அப்படியே நம்ம அதில் வச்சு கனெக்ட் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஒயர் கனெக்டரில் இருக்கிற உள்ளே இருக்கிற பின்னெல்லாம் நம்ம பிடிங்கிட்டு அதில் இருக்கிற துண்டு ஒயர்லாம் சீவி வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பழைய ஸ்லீவை வந்து பிடிங்கிட்டு ஒயர் அப்படியே தனியாக வச்சுருக்கோம். புது ஸ்லீவை இப்போ அதில் எடுத்து நம்ம போடணும். இப்போ நம்ம அதை எடுத்து இப்போ நம்ம போட்டுக்கலாம். ஒயர் பாருங்கள், ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு 5 ஒயர் தேவைப்படும். லோ பீம், ஹை பீம், அப்புறம் அந்த எல்லோ லைட் ஒன்று, அப்புறம் அந்த கீழே ஒரு மீடியம் லைட் ஒன்று. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒயர் பார்த்திங்கன்னா எர்த்து ஒன்று வரும். எர்த்து நம்ம முன்னாடியிருந்தே எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதில் 5 ஒயர் இருக்கும். ஒரு ரெட் ஒயர் பார்த்திங்கன்னா இது வந்து பார்க்கிங் லைட் ஒயரு.
இப்போ இந்த ஹெட்லைட்டில் வந்து பார்க்கிங் லைட் வராதனால நம்ம அந்த ஒயரை நம்ம விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம இப்போ நாலு மெயின் ஒயர் தான் வரும், நாலு ப்ளஸ்ஸு எர்த்து வந்து நம்ம அங்கேருந்து எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு லைட்டையும் ஃபிட் பண்ணிவிட்டு பேரலாக கனெக்ஷன் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் ரைட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா பேரலாக கனெக்ட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ டேஷ்போர்ட்லேருந்து வர ப்ளஸ்ஸை வந்து நம்ம ஒயர் கனெக்டரில் பக்காவை போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எர்த்தையும் அப்புறம் நாலு ப்ளஸ்ஸையும் ஒரே கனெக்டரில் போட்டு பக்காவாக ஃபிட் பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்லீவ் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒயரிங் ரூட்டிங்கை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரூட்டிங் வந்து நம்மளை எந்த விதமான இதுக்கும் டிஸ்டர்ப் ஆகாமல் கரெக்டான ரூட்டிங் எடுத்திருக்கோம். அது மாதிரியான நம்ம நீட்டாக போடணும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக நீட்டாக இருக்கும். இது மாதிரி தான் ஒயரிங் போடணும். மற்ற வண்டிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒயர்லாம் கண்ணா பின்னான்னு இருக்கும், அந்த மாதிரிலாம் போடாதீங்க. அந்த மாதிரிலாம் போட்டால் ஒரு பார்க்குறதையே ஒரு நல்லாவே இருக்காது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஆறு லைட்டு சும்மா கத்தியுமே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பேரலாக கொடுத்த ரெண்டு லைட்டு ரெண்டு சைடு லைட்டையும் பேரலாக கொடுத்து அஞ்சு ஒயரை வந்து ஒரே கனெக்ஷனாக எடுத்துக்கிறோம். பாருங்கள், ஹெட்லைட்டோடைய மூணு ஒயரிங் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே வர மீடியம் லைட் அண்ட் எல்லோ லைட் அஞ்சு ஒயரு. இப்போ நம்ம இதில் நம்ம பின் அடிக்கணும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அஞ்சு வரி சேமாக ஒரே சைஸில் கட் பண்ணிக்கிட்டு ஒரே நீட்டில் கட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம அதேமாரி உள்ளே இருக்கிற பின்னை பூரா அதில் வச்சு முடிஞ்சிடணும். முடிஞ்சிட்டு அதில் டேப் அடிச்சிடணும். டேப் அடிச்சுட்டு இப்போ நம்ம அதேமாரியே ஒயர் கனெக்டர் நம்ம இப்போ இதை கனெக்ட் பண்ணணும். இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை கனெக்ட் பண்ணிட்டீங்க, இப்போ அதை அப்படியே நம்ம ப்ளக் பண்ணிட்டால் நம்மளுக்கு பக்காவாக இப்போ நம்மளுக்கு லைட் எரியும். அந்தந்த ஒயருக்கு ஏற்ற மாரி அதுக்கேற்ற நீட்டில் அந்தாண்ட சைடு பின்னில் நம்ம ஒயர் கனெக்ட் பண்ணால் தான் அதுக்குண்டான லைன் நேராக கனெக்டாக அதில் போவோம். அது மாதிரி தான் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் ஆகும்னா, இப்போ வண்டி ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரேடியேட்டரோ இல்லை ஃப்ரண்ட்டில் இருக்கிற மூஞ்சை நம்ம கட்டுறோம்னு வச்சிங்களேன், இப்போ நம்ம இந்த ஒயரிங்கை கட் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி நம்ம பின்னு கொடுக்கலாம். இப்போ நம்ம பின் போட்டுருக்கிறதுனால இப்போ பின்னை வந்து அன்பிளக் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம ரேடியேட்டர் கட்டிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் ஏதாவது மூஞ்சில் ஏதாவது ரிப்பேர் பண்ணோன்னா ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கோசம் தான் இப்போ இந்த பின்னு மெயினாக போடுறது. அதுக்கோசம் தான் இது ரொம்ப யூஸ் ஆகுது. இப்போ நம்ம அதை பிடிங்கி விட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம என்ன ஒர்க் வேணால் பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட் ஒயரிங்கை ஃபினிஷ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அவுட்புட் தான் செக் பண்ண போகிறோம். இப்போ வண்டியை ஃபைனலாக ஒரு அவுட்லுக் பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியே ஒரு லட்சணமாக இருக்குது. இப்போ நம்ம எல்லா லைட்டும் எரியுதுன்னு தான் இப்போ நம்ம செக் பண்ணி ஆகணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணி எல்லா லைட்டையும் பக்காவாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம ஒயரிங்கை பாருங்கள், எப்படி சிம்பிளாக நீட்டாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் ஒயரிங் போடலாம். இது மாதிரி போட்டால் தான் வண்டி பார்க்கறதுக்கே ஒரு நீட்டாக இருக்கும். அது இல்லாமல் ஒயர்லாம் கண்ணாமண்ணான்னு இருந்ததுன்னா வண்டி பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. அது மாதிரி நீங்களும் போடாதீங்க. இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டி பார்க்கறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லைட்லாம் எல்லாமே எரியுதான்னு பார்க்கலாம். அது மாதிரி நம்ம இக்னிஷன் ஆன் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா மூணு சுவிட்ச் இருக்குது. மூணு சுவிட்ச் மூணு லைட்டு ஏறினே நான் சொன்னது. இப்போ நம்ம இக்னிஷன் ஆன் பண்ணிவிட்டு மூணு லைட்டு ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இக்னிஷன் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டில் போய் லைட்டு பார்த்தீங்கன்னா எரியல. ஏன் எரியலாம்? இது வந்து ஒரு சின்ன ஃபால்ட் இருக்குது வண்டியில். இக்னிஷன் கீ தான் ஒரு ஃபால்ட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக அசக்கினா தான் இக்னிஷனே ஆன் ஆகுது. இப்போ போய் பார்த்தீங்கன்னா லைட் எரியுதான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே இருக்க அந்த மீடியம் லைட்டு பக்கவாக எரியுது ரெண்டுமே. இது நான் நடு வெயிலில் செக் பண்ணுறேன். லைட் எரியுதான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெயிலில் தான் நான் செக் பண்ணுறேன். லைட் எரியுது பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சென்டர் சுவிட்சு போடலாம். இதுதான் நம்மளுக்கு மெயின் ஹெட்லைட் சுவிட்சு, வெள்ளை சுவிட்சு. பார்த்தீங்கன்னா மெயின் ஹெட்லைட்டு பார்க்குறோம். மெயின் ஹெட்லைட்டும் நம்மளுக்கு இப்போ பக்கவாக எரியுது பாருங்கள். சூப்பராக எரியுது நம்மளுக்கு மெயின் ஹெட்லைட்டு. இப்போ நம்ம எல்லோ லைட் தான் செக் பண்ணி ஆகணும் கடைசியாக. ஃபாக் லைட்டு, ஃபாக் லைட் பார்க்குறீங்க. ஃபாக் லைட்டு இதுவும் எரியுது, லெஃப்ட்டும் எரியுது, ரைட்டும் எரியுது. இப்போ நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இப்போ ஒயரிங் பக்காவாக இருக்குது. அதே மாதிரி லைட்டும் இப்போ பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டிலே. இது வந்து நான் கடைக்கெலாம் போகல, எங்கள் வண்டிக்கு நானே தான் ஓனாக தான் போட்டேன். இதே மாதிரி நீங்களும் வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட்டில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.